நண்பா, திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அதிகாலையில் 4:30 பன்னீர் இலை, அதில் வந்து விபூதி வச்சு பிரசாதமாக கொடுப்பாங்க. அது தோல் நோயை அந்த முருகர் தீர்ப்பாருன்னு ஒரு ஐதீகம் உண்டு. எல்லாரும் இதை வாங்கி விரும்பி சாப்பிட்றதுக்கு கூட்டம் கூட்டமாக போவாங்க நண்பா. இந்த தோல் நோய், இந்த கரப்பான், இதெல்லாம் உறுதியாக மாறுதான் நண்பா திருச்செந்தூர் முருகன் கோயிலில். நண்பா, அந்த பிரசாதத்தை வாயில் போட்டு மென்னு அந்த இலையோடு சாப்பிடணுமா நண்பா? அந்த விபதி, அது அந்த இலை எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடணுமா நண்பா? உறுதியாக குணமாகுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணவுள்ளது பார்த்திங்கன்னா, தமிழ் மருத்துவத்தை நாடி நம்ம ஆன்மீக பயணம் வந்து மேற்கொண்டுட்டு வரங்க. அந்த வகையில் இப்போ ஒரு நண்பர் வந்து நமக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு. அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பன்னீர் விபூதியை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நமக்கு தோல் நோய்கள் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து நண்பர் சொல்லியிருந்தார். அதே போல் நான் ஒரு முருகன் பக்தனாக இருக்கும் பட்சத்தில் நம்ம முருகன் சார்ந்த இந்த தமிழ் மருத்துவத்தை வந்து நம்ம வந்து நிச்சயம் ட்ரை பண்ணுவோம். காரணம் என்னென்னா, தமிழ் மருத்துவத்துடைய கடவுள் முருகன் தான். அல்லாமல் நம்மளுடைய சித்தர்கள், நம்மளோட இந்த வெண்புள்ளி ஆகட்டும், சொரியாசிஸ் ஆகட்டும், இன்னும் பழைய காலகட்டத்தில் இந்த ஆங்கில மருத்துவமே இல்லாத சமயத்தில் வரக்கூடிய அம்மைகள் மற்றும் பல கொடிய நோய்கள், உயிர் பறிக்கக்கூடிய நோய்களுக்கு அனைத்துக்குமே சித்த மருத்துவத்தில் பச்சளை வைத்திய முறைகளை வந்து சித்தர்கள் வந்து கொடுத்து குணப்படுத்தியிருக்கிறாங்க. சித்தர்கள் வந்து இந்த தமிழ் மருத்துவம் சார்ந்து ட்ராவல் ஆகிறதுக்கு வந்து காரணம் முருகன். முருகனை வணங்கி தான் இந்த பச்சளை மருத்துவத்தை வந்து அவங்க மந்திரமோதி அவங்க அதுக்கான பத்தியத்தை சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு இன்றைக்கி ஆங்கில மருத்துவத்துடைய மோகத்தினால இந்த சித்த மருத்துவம் வந்து அழிக்கப்பட்டது, சித்தர்களுடைய மறைக்கப்பட்டது. அதனால் அந்த தகவலை தேடி தான் நம்ம இப்போ பயணம், ஆன்மீக பயணம் வந்து மேற்கொண்டுருக்காங்க. மற்றபடி வந்து ஆன்மீகத்தில் வந்து பல மூட நம்பிக்கைகள் தான் வந்து இருக்குது. இப்போ நான் போகக்கூடிய முருகனாலயத்தில் கூட பல மூட நம்பிக்கைகள் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய அதிர்ஷ்டம், நான் இப்போ போன திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு தகவலை வந்து எனக்கு கிடச்சிருக்குதுங்க. அதுவும் குறிப்பாக யார் மூலியமாக கிடச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு புத்தி நிலையில் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா மூலியமாக எனக்கு ஒரு தகவல் வந்து கிடச்சிங்க. நானும் ஃபஸ்ட்டு போகும்போதே பார்த்திங்கன்னா அவங்கள நான் சந்திச்சிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு முருகனை திட்டிகிட்டு இருந்தாங்க. இதுமாரி என்னோடய பிள்ளைங்களை, என்னோடய குழந்தைகளை என்னை வந்து என்கிட்ட வந்து சேர்த்துணும், இல்லைன்னா உன்னை வந்து சும்மா விட மாட்டேன்னு சொல்லி முருகனை திட்டிகிட்டு இருந்ததுனால நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. ப்ளஸ் அந்த அம்மாவை விலகி நான் கொஞ்சம் தூரம் போயிட்டேன் பமேட்டுக்கு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு மறுபடியும் வரும்போது வந்து அன்னதானம் வந்து நம்ம கொடுத்துங்க. உங்களை அப்போ வந்து ரெண்டாவதாக வந்து அந்த அம்மாவுக்கு தான் வந்து கொடுத்தங்க. அந்த அம்மாவே தான் தேடி வந்து மறுபடியும் வந்து அப்போ வாங்கினாங்க. அத்தனைக்கு தூரமாக இருந்தாங்க. அதன் பிறகு வந்து எனக்கு ஒரு சாப்பாடு கொடுமா அப்படின்னு வந்து எங்கள் ஒய்ஃபை வந்து கேட்டாங்க. அப்போ என் கையால் தான் வந்து நான் கொடுத்தேன். ஏன்னா சந்தியா வந்து அதை ஓப்பன் பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிருக்கோம். டக்குன்னு நான் வந்து வாங்கி நான் கொடுத்தேன். அப்போ வாங்கிட்டு அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது என்னங்கிறத வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வரும் பட்சத்தில் நிச்சயம் உங்களுக்கு அனைவருக்கும் அதை வந்து நான் தெளிவுபடுத்துவேன். ஏன்னா இப்போ டக்குன்னு சொல்கிறேங்கன்னா எல்லாருமே பயன்படுத்துவீங்க. உங்களுக்காக தான் நான் ஓன் ரிஸ்க் எடுக்கிறேன். ப்ளஸ் எனக்காகவும் தான் இருந்தாலும் நம்மளுடைய இந்த வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தில் நான் தான் இந்த மருத்துவ முறையை மீட்டு கட்டமைக்கணுங்கிறத ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறேன். அதனால் அந்த ரகசியம், அதுக்கான பெருமை, அதுக்கான முயற்சி, அதுக்கான வரக்கூடிய பக்க விளைவுகள் எல்லாமே என்னையே தான் சாரணும். ரெண்டாவது, அதன் பிறகு தான் உங்களுக்கான அந்த நல்ல ஒரு தகவலாக வந்து உங்களுக்கு பகிர முடியும். ஓகேங்களா? இது எனக்கு பெருமையாகவும் இருக்குது. ப்ளஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப கர்வமாக கூட எடுத்துக்கலாம். இதுக்கு நான் தான் தீர்வு காணணும். இத்தனை விட நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. 1/1 நம்ம பரவாயில்ல தடுத்ததுக்கான வெற்றியை நம்ம கண்டுட்டேங்க. ஓகேங்களா? அதில் ஒரு சில மருத்துவம் கவர்மெண்ட் சார்ந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தும் ஒரு சிலருக்கு குணமாயிருக்கு, ஒரு சிலருக்கு பரப்பி விட்டுருக்குது. ஆனால் விரைந்து குணப்படுத்தக்கூடிய மருந்துகளை நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் நான் ஈடுபட்டுருக்கேன். அதுக்கு வந்து முதல்ல என்ன நான் எளியாக்கி நான் என் மேலே தான் நான் டெஸ்ட் பண்ணி ஆகணும். அதன் பிறகு தான் வந்து கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணி லேபுக்கு கொடுத்து இதனால் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது, ப்ளஸ் இது தாராளமாக கொடுக்கலான்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் நம்ம லைசன்ஸ் வாங்கணுட்டி தான் இதை நண்பர்களுக்கு நம்ம வந்து வெளிப்படுத்த முடியும். என்ன தான் இன்னும் உணவே மருந்து அப்படின்னு கூடிய கோட்பாட்டில் வந்தாலும் அதுக்கு இன்றைக்கெலாம் ஃபுட் லைசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படி வந்து நம்ம தகவலை நம்ம சொல்லிவிட்டு நம்ம விட்டுற முடியும். அதே போல் இப்போ நண்பர் சொன்ன நம்முடைய திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும் நம்ம நிச்சயம் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோங்க. அங்கே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பன்னீர் இலையோடைய விபூதியை நாமளும் சாப்பிட்டு நம்ம அதோடைய ரிவ்யூ உங்களுக்கு நம்ம சொல்லுவோங்க. அதேமாரி ஒரு டைம் சாப்பிட்றதுனால நம்ம வந்து நல்லாயிருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாதுங்க. அங்கே அருகாமையில் உள்ள பகுதியில் இருக்கிறீங்க, நீங்கள் அடிக்கடி முருகன் கோவிலுக்கு போய் இந்த பன்னீர் இலை விபூதியை வந்து வாங்கி சாப்பிடுங்க. அதேமாரி இந்த பன்னீர் இலை அப்படின்னோடனே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், பன்னீருக்கு ஏற்பா இலை அப்படிங்கிற மாரி ரோஜா பூலன்னு தானே பன்னீர் தயாரிப்பாங்க, இது என்ன புதுசாக வந்து இலை அப்படிங்கன்னா, இது பன்னீர் இலை இல்லைங்க. நம்ம முருகனுடைய அவதாரம், 6 குழந்தையாக உருவெடுத்து அதன் பிறகு 6 முகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டதாங்கள்ல,
அதுக்கான காரணம் வந்து ஆறு முகன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ரெண்டு கை இருக்கும்போது ஆறு மனிதருக்கு அப்போ 12 கை ஆச்சுல, 12 ஓகேங்களா, அதை தான் குறித்து 12 இலை. அதாவது ஒரு இலையில் அந்த லீவ்ஸுடைய வரிகள் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம கை ரேகை மாரி அந்த இலைகளுக்கு ரேகை மாரி அந்த கொடி கொடியாக போகும் பார்த்திங்களா, அது 12 அந்த கோடு மாரி இருக்குங்க. அதனால தான் 12 அந்த இலை ஓகேங்களா, அந்த 12 லீவ்ஸ் வரிகள் இருக்கக்கூடிய இலையை தான் பன்னீர் இலை அப்படிங்கிற மாரி அப்படியே வந்து மெருகதி அப்படியே மாறிடுச்சு. அந்த 12 கொண்ட அந்த இலை அதில் வந்து திருநீர் வச்சு கொடுப்பாங்க இந்த விபூதி. இந்த விபூதி வந்து மடித்து அப்படியே இலையோடு சாப்பிட்றதுங்கிறது நானுமே வந்து இந்த இணையத்தில் தேடும் போது பதிவுகள் எனக்கு கிடச்சி, அதுலேயும் குறிப்பாக தோல் சார்ந்த நோய்களுக்கு வேணுமா கூட டவுட்டுக்கு நீங்கள் யூடியூப்பில் இதுமாரி திருச்செந்தூர் பன்னீர் இலை வைத்தியம் அப்படின்னு போடுங்க பாருங்கள், உங்களுக்கு தகவல் வந்து கிடைக்கும். இதில் சர்ம நோய்களாகட்டும் மிகப்பெரிய கொடிய நோய்களுக்கு அனைத்துக்குமே இதுக்கு வந்து ஒரு தீர்வாக அந்த இலை வந்து இருந்திருக்கு. இதுதான் பச்சிலை வைத்திய முறை அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுமாரி சித்த மருத்துவத்தில் பல பச்சிலை வைத்திய முறைகள் தகவல் இருக்குது. அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்ப, ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஏற்ப, அவங்களுடைய உடல்நிலை மனநிலைக்கு ஏற்ப அது வந்து வேலை செய்யும் ஓகேங்களா. அப்படி தான் வந்து ஒவ்வொரு மருத்துவ முறையை ஒவ்வொரு சித்தர்கள் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ அது கூட பார்த்திங்கன்னா அதே முருகன் சார்ந்த தகவலில் வந்து எங்கள் அருகாமையில் உள்ள சித்தர் மலை, கஞ்சமலை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மலையில் வந்து நீண்ட ஆயுள் பெற்ற மூலிகை கிடச்சிருக்குது ஓகேங்களா. அதை சாப்பிட்டு அந்த சித்தர் வந்து நீண்ட ஆயுள் வாழ்ந்திருக்கார், காலத்தை வென்றதுனால காளிங்கநாத சித்தர் அப்படின்னு சொல்லி புகழ் பெற்றிருக்கிறார். அது இல்லாமல் இங்கே உள்ள முருகனுக்கு வந்து இங்கே சித்தர்களெல்லாம் ஒன்றிணைஞ்சு பழனியில் உள்ள முருகன் சிலை வந்து நவபாசன சிலை இங்கே பிளான் போட்டது தான், அதில் வந்து ஒரு பாசனம் இங்கேருந்து போனது தான். அதுமாரி பல தகவல்கள் இருக்குதுங்க, ஒவ்வொரு மலைகள் சார்ந்து சித்தர்கள் வசித்த இடங்கள் சார்ந்து பல தகவல்கள் இருந்திருக்கு. அந்தந்த பகுதிக்கு ஏற்ப அந்தந்த நோய்களுக்கு குணமாக்கி இருக்கிறாங்க. அதுமாரி எங்களுடைய சித்தர் மலையிலையும் இந்த கஞ்சர் மலையிலையுமே பல தகவல்கள் வந்து புதஞ்சு கிடக்குது. ஆனால் இந்த மலையவே இப்போ எடுக்கிறதுக்கு முயற்சி மேற்கொண்டிருக்க அந்த எட்டு வழிச்சாலை வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இந்த சித்தர் மலையுடைய மூலிகை ரகசியம் மற்றும் சித்தர்களுடைய வரலாறு எல்லாமே அழிக்கப்பட்டுரும். அதுக்குள்ளே முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணி சித்த மருத்துவத்தை நான் கண்டறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் உருவாக்குறேன். ப்ளஸ் ஃப்யூச்சரில் இதை வந்து ஒரு சித்த மருத்துவரை வச்சு நம்ம மெருகேற்ற முடியும், இந்த மருத்துவத்தை மீட்டு கட்டமைக்க முடியக்கூடிய தன்னம்பிக்கையோடு தான் இப்போ நான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறேன். அதே போல் இந்த தருணத்தில் எனக்கு இப்போ பரவிட்டுருக்குது தாங்க, ஆனால் ஒரு பக்கம் ரிசல்ட்டு வந்துட்டுருக்கு. ரிசல்ட்டுன்னா நம்ம ரெட் பவுடர் போட்டு ஹார்டான ஸ்கின்னை வந்து கொஞ்சம் இச்சிங் உருவாக்கி நம்ம வந்து ரிசல்ட் கொண்டு வந்துருக்கோங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெருசாக இருந்துச்சு, ஒன் சைடு அப்படியே க்யூர் ஆகிடுச்சு, இந்த அண்ணி எல்லாம் குறைஞ்சி க்யூர் ஆகிட்டுருக்குது, ஆனால் ஒரு பக்கம் புதுசாக உருவாகுது. அப்போ மேல் ரீதியான ஆயில்மெண்ட்டு வேலை செய்யுது, உள்ளுக்கு கரெக்டாக இன்னும் வேலை செய்யலை. உள்ளுக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறாங்களா எவ்வளோ பேத்துக்கு, ஏன் நீங்கள் உங்களால் ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னா, என்னுடைய இந்த பிளாக் ஸ்கின் உங்களுக்கு தெரியும், அங்கங்கே பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக ஃபுல்லாக வந்து ஸ்கின் பாதிச்சுப்படுது. அதில் ஒரு பச்சிலை வைத்தியம் ட்ரை பண்ண போய் அதனால் பக்க விளைவுக்கு ஆளாயிட்டேன். இந்த டைமில் நான் எந்த மெடிசன்ஸ் எடுக்கக்கூடாது, உடம்பு வந்து பழைய நிலைமைக்கு வந்து கட்டமைக்கணும்னு நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். இப்போ எது கொடுத்தாலும் வேலை செய்யாது, அதனால் எதிர்வினையாட்டிட்டோம், வெயிட் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம மூவ் பண்ணோம். அது இல்லாமல் இப்போ எனக்கு பரவிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து ஒரு புதிய ஒரு பச்சிலை வைத்திய முறையை நான் நாடும்போது பாஸ்ட்டாக குணமாகுதாங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக நான் ஓன் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இதனால் வந்து உயிருக்கான ஆபத்தும் கூட ஃப்யூச்சரில் ஏற்படலாம், ஏன்னா அதுமாரி வந்து இன்றைக்கி பச்சிலை வைத்திய முறையிலையும் இன்றைய காலகட்டத்துக்கு அது வந்து ஒரு பாதிப்பாக அமையுது ஓகே. நம்ம உடம்பு ஏற்றுக்கிறதுல இருந்தாலும் நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறேன் சித்த மருத்துவத்துக்கு. அதனால் இதில் வரக்கூடிய நன்மைகள் தீமைகள் எல்லாமே என்னையாரும் ப்ளஸ் வெயிட் பண்ணுங்கள். இதில் ஒரு குட் ரிசல்ட் வந்து நமக்கான அங்கீகாரம் கிடைச்ச பிறகு நான் உங்களுக்கு தகவல்களை பகிர்ந்துக்கிறேன். ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு தகவல்கள் எனக்கு கிடைக்கிது, அதில் மூட நம்பிக்கையாக எவ்வளோ பேர் ஏமாத்த ட்ரை பண்ணுறாங்க அதுவும் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ளஸ் நம்பிக்கையான தகவலும் நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா. அந்த அடிப்படையில் தான் நமக்கு வந்து திருப்பகுண்டத்தில் ஒரு தகவல் கிடைச்சிருக்குது, பெஸ்ட்டு தகவல். அது இல்லாமல் எங்களுடைய சித்தர் மலையில் மூலிகை கிடைக்கிது அப்படிங்கிறதையும் நான் வெரிஃபை பண்ணியிருக்கிறேன். அதை தாண்டி இப்போ அந்த பன்னீர் இலையை போய் நம்ம வாங்கி அது என்ன மரத்து இலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டுன்னா நான் கட்டாயம் நான் அதை வந்து பயன்படுத்தி பார்க்குறேன், அந்த இலை கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுறேன். மேபி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதுதான் ரிசல்ட் அப்படின்னா நிச்சயம் அந்த பச்சிலை மரத்தை நம்ம வளர்த்தணும், அதை பேணி காக்கணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவுலேருந்து நான் விடைபெறுகின்றேன். நான் மீண்டும் நல்லது தகவல் சந்திக்கிறேன். அதை வந்து விடைபெறுவது நான் உங்கள் பேபி. நன்றி, வணக்கம்.